வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை வாரம் ஒரு மாற்றம் இரண்டாவது வாரம் முதல் நாள் எனக்குள் இருக்கும் தெய்வீக தன்மையை உணர்ந்து தினசரி கடமைகளை செய்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அதுவும் நம் வாழ்க்கையின் ஒரு அஸ்திவாரத்தை மிக பலமாக நம்முடைய நடுமனதில் கடந்த ஒரு வாரமாக சிந்தனை செய்து எழுதி பதிய வைத்திருக்கிறோம் இந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை இதை நாம் தொடர்ந்து கொண்டிருந்தால் தான் நாம் வெ படுவேகமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் இப்போ இந்த வாரம் இதெல்லாம் சரி ஆனால் இருந்து நைட்டு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒன்னா ரெண்டா எத்தனை பிரச்சனைகள் நம் கண் முன்னாடி வந்து கொண்டிருக்கிறது இந்த சிக்கலிலிருந்து விடுபட்டு நாம் வேகமாக முன்னேறுவது எப்படி அதுதான் இந்த ஒரு வார சிந்தனைக்கு நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் அவசரமாக கிளம்பணும்னு கிச்சனுக்குள்ளே போனால் அங்கே சிலிண்டர்ல கேஸ் காலியாக போச்சு கடைக்காரன் கொண்டு வந்து தருவான் ஆனால் நேற்று தான் அவனை பந்தாவா பயங்கர அதிகாரமாக சத்தம் போட்டோம் எப்படி கொண்டு வந்து தருவான் அலுவலகத்தில் மாடு மாறி உழைக்கிறேன் ஆனாலும் மேலாளர் கடந்த ஒரு வருடமாக கடு 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 கடுன்னு என் மேலே நிற்கிறார் அடுத்த திரு இருக்கிற அண்ணன் ஒரு வாரமாக பே ஒரு மாதமாக பேசவே இல்லை என்ன காரணம்னே தெரியல எழுத்த விட்டு அக்கா நல்லா தான் ஏழு வருஷம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னு தெரியல ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க ஒரு ஆசிரியர் பேசிகிட்டு இருக்கிறார் உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ அதை இருந்து இறக்கி தூர எரிந்து விடுங்கள் உங்கள் மன அழுத்தம் குறைந்து விடும் சார் எனக்கு சிக்கலே வாழ்க்கை தோணதான் சார் ஒதுக்கிடலாமா எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான எண்ணம் அவருக்கு வந்திருக்கும் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்றால் விதியை மதியால் வெல்வதற்கான அந்த டெக்னிக்கை நாம் கொஞ்சம் பயன்படுத்த வேண்டும் மகர்ஷி அவர்கள் அற்புதமான பயிற்சி ஒன்றை கொடுத்துருக்கிறார்கள் நமக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வாழ்த்த வேண்டும் இன்னல் புரிவோரை நாம் வாழ்த்த வேண்டும் ஆனாலும் அப்படி வாழ்த்தினாலும் நிறைய அன்பர்கள் வாழ்த்திட்டு தான் இருக்கேன் பத்து வருடமாக ஆனாலும் அவர்கள் முன்னேற்றம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்வதை நாம் புலம்புவதை நாம் கேட்டிருக்கிறோம் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்பதை நாம் அடுத்த நாளில் நாளை சிந்திக்க இருக்கிறோம் இருந்தாலும் நாம் இன்று என்ன செய்ய இருக்கிறோம் நாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் ரெண்டு விஷயத்தை நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல நமக்கு ஏன் அவர்கள் துன்பம் தருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஏன் என் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு பைத்தியமா இல்லை கடவுளுக்கே தப்பு தப்பாக இயக்கி கொண்டிருக்கிறாரா ரெண்டுமே இல்லை நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு வந்து தொந்தரவு செய்கிறார்கள் என்றால் நம் முன்னோர்கள் எவ்வளவு தெளிவாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்போ பிறர் நமக்கு துன்பம் தருகிறார் என்றால் அந்த துன்பத்திற்கு காரணம் நானேதான் என் கரும வினைப்படி எல்லாம் மிக சிறப்பாக சீராக நடந்து கொண்டிருக்கிறது இதுதான முதல் காரணம் அப்படின்னு சொன்னால் நமக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்கிறார்களோ அவர்கள் துன்பம் கொடுப்பதை நிப்பாட்டி விட்டால் இன்னொருத்தர் மூலமாக துன்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால தப்பு அவர் மேலே இல்லை தப்பு என்மேல்தான் இருக்கிறது இது முதல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ரெண்டாவது என்ன செய்ய போகிறோம் நாம அவரை மனசார மனதிற்குள் நினைத்து ஐயா நீங்கள் எனக்கு துன்பம் கொடுத்ததற்கு என் கரும வினைதான் காரணம் ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள் மனசார் அவர் கால தொட்டு கேட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு ஐயா நீங்கள் துன்பம் கொடுத்ததற்கு என் கரும வினைதான் காரணம் என்னை மன்னித்து விடுங்கள் வாழ்க வளமுடன் அப்படின்னு தொடர்ந்து ஐந்து நிமிடம் அவரை நினைத்து மனசளவிலே இந்த வாழ்த்தை சொல்ல 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 கண்டிப்பாக ஒரு மாதத்தில் அவர் துன்பம் கொடுப்பதை நிப்பாட்டி விடுவார் நம்மள்கிட்ட மட்டும் நான் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன் அது மட்டுமல்ல அப்படி இல்லாட்டாலும் குறைந்த பட்சம் அந்த துன்பம் கொடுக்கிற வீரியத்தை குறைத்து விடுவார்கள் இதை எத்தனையோ பேர் அனுபவித்திருக்கிறார்கள் அப்போ நாம என்ன செய்ய போறோம் இப்போ நமக்கு டாப் டூ சிக்கல் தருபவர்கள் அதாவது அதிகபட்ச துன்பத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இரண்டு பேர் எடுத்துக்கொள்வோம் ஏன்னா இப்போ அஞ்சு ஆறு பேர் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய எண்ணத்தினுடைய வலிமை குறைந்து விடும் அதனால முதல்ல ஒருத்தர் எடுத்துக்கொள்வோம் இல்லை ரெண்டு பேர் எடுத்துக்கொள்வோம் அந்த ஒவ்வொரு தருட்டையும் மனசலவிலே அதுவும் நீங்கள் தவம் செய்து கொண்டு இதை நாம் செய்தோம் என்றால் மன அலைச்சூழல் குறைவாக இருக்கும் அப்போ அந்த வாழ்த்தோட வலிமை ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறது ஆகவே மெடிடேஷன் பண்ணிட்டு செய்தால் சிறப்பு இல்லையா நாம் சும்மா இருக்கிற நேரமெல்லாம் ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம் எங்கெல்லாம் ஒரு டிவி பார்த்துட்ருக்கோம் அப்பெல்லாம் மனசலவிலே அவர்களை நினைத்து அவர்கள் காலை தொட்டு நீங்கள் என்னை எனக்கு துன்பம் தருவதற்கு என் கர்ம வினைதான் காரணம் என்னை மன்னித்து விடுங்கள் வாழ்க வளமுடன் இப்படி தொடர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் நாம் வாழ்த்த 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 கண்டிப்பாக நம்முடைய என்ன அலைகள் நாம் தூங்கினாலும் அது தூங்குவது அல்ல அது மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் ஊடாடுதல் அப்படின்னு மகர்ஷி அவர்கள் ஒரு அலை தத்துவத்தை குறிப்பிட்டிருப்பார்கள் அப்போ இது விஞ்ஞானபூர்வமாக இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இது அவர்களுடைய கர்மயத்திலையும் பதிந்து அவர்களுடைய எண்ணத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எவ்வளவு சீக்கிரம் மாறுவார்கள் அது என்னுடைய ஆற்றலை பொறுத்து என்ன ஆற்றலை பொறுத்து அதுக்குத்தான் நாம என்ன சொல்றோம் திருப்பி 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 இந்த சிந்தனையை போட போட நீங்கள் எனக்கு துன்பம் கொடுத்ததற்கு என் கர்ம வினைதான் காரணம் மன்னித்து விடுங்கள் வாழ்க வளமுடன் இதை நம்புங்கள் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக நாமும் மாறுவோம் அவர்களும் மாற ஆரம்பித்து விடுவார்கள் நம் வாழ்க்கை பயணத்தை ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி